லேடி ஸ்டூடெண்ட் இல்லமா ப்ரொஃபசர். ஹாய் ஹாய்ஸ், வணக்கம், வெல்கம், வெல்கம் பேக் டு 32 கேமர்ஸ் 3 2 RTTG. ஸோ நான் உங்கள் பேசி பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்துட்ருக்குது உங்கள் 32 கேமர்ஸ். இன்றைக்குரிய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு பல பிளேயர் நான் கொம்ப முளைச்சிருக்கேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படி சொன்னார் அப்படிங்கிறீங்க, எல்லா பிளேயரும் ஈக்குவல். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ வேறு யார் மனதையும் பின்படுத்தும் நோக்கமல்ல அப்படிங்கிறதும் தெளிவாக குறிக்கிறேன். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 2 பிளாக் டிஷர்ட், ஒரு பன்னி பார்த்தீங்கன்னா பன்னி பட் வந்திருக்கும். ஸோ மொத்தமாக முடிச்சு அனுப்பிச்சுட்ருவோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுனா மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் டிஷர்ட் காலி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அது ரேண்டம் பிளேயர் தான் வந்தாங்க. ஸோ ஒரு பிடிச்ச ஒரு அழைச்சி விட்டாரு, ஓகேவா? ஸோ ரேண்டம் பிளேயர் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த சைடு அவங்க பார்த்துக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தைரியமாக இருப்போம். இது பற்றி தான் போன சீசன் எடுத்தது, ஓகேவா? போன சீசன் நம்ம ரெட் டேஸ் பார்த்தீங்கன்னா 2.2 ஸ்டாரும் நம்ம வேணும்னு இருந்துச்சு. அப்போ ஆண்டம் ஆடப்பட்ட ஒரு சீரியஸான ஒரு மேட்ச் தான். ஸோ சீரியஸாக தான் ஆடணும். ஸோ பார்த்தீங்கன்னா 5-6 போச்சு. எது கொரோனா கூட்டணி எனக்கும் தெரியல. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா தனியாக விட்டணும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டவுனு. ஸோ டவுன் பண்ணது சரி நம்ம இங்கே தான் இருக்கான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட்டில் பார்த்தா, ஸோ லெஃப்ட்டில் இருப்பான். ஸோ லெஃப்ட்டில் பிடிச்சி அவர் அழுத்து அழுத்தி விட்டு கீழே எடுத்துகிட்டு, ஸோ வேறமாக பிடிச்சி அவர் அழுத்து அழுத்திடலாம். ஸோ அழுத்தி விட்டு நமக்கு டேமேஜ், ஒரு கில் எடுத்துகிட்டு ஒரு மெடிகிட் மட்டும் போட்டுட்டு, ஸோ அது வரைக்கும் ஸோ நம்ம டீம்மேட் பேக்கப் கொடுப்பானுங்கன்னு ஒரு நம்பிக்கை. பட் ஒரு டவுனு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளால் இருக்கான் இந்த சைடு பின்னாடி ஒருத்தர் இருக்கான், நம்ம டெமான் இருக்கான், ஸோ அவன் பார்த்துக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். ஸோ நம்மள முடிச்சிட்டான். ஸோ டெமானே அடிச்சிடறா, ஓபி ஹெச்ஆர்ட் அடிச்சு முடிச்சிட்டான். ஸோ ஓபி, ஸோ 1-1 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிச்சிட்டு அவன் எமௌண்ட் போட்டானுங்க. பட் நான் அதுக்கு எதுவுமே பண்ணல, ஓகேவா? ஸோ செகண்ட் ரவுண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் எலக்ட்ரிக். ஸோ மார்ஸ் எலக்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கே மறந்து போச்சு, ஏன்னா போன சீசன் எடுத்தது. ஸோ இப்போல்லாம் இதெல்லாம் விளாட்றது இல்லை, ஸோ சும்மா டைம் பாஸுக்கு விளையாடுறது, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் சிஎஸ்ஆர். ஸோ குடிசத்தில் என்பிஎஸ்டி பார்ட் 2 நடத்தலாம். ஸோ குடிசத்தில் எல்லாமே மாற்றிடலாம், ஓகேவா? ஸோ ரூல்ஸ் எல்லாமே வேறு மாதிரி மாற்றிடலாம். நடத்துறது ஒரு டைம்லாம் கிடையாது. ஸ்கில் டெவலப்பிங் மேட்ச்ஸ் நிறையாவும் இருக்குது. ஸோ இதுதான் சீசன் 5 வந்துச்சிருங்க. ஒரு பிளாக் டிஷர்ட், ஒரு சீசன் 5, மொத்தம் 4 பேரும் ரேர் தான். ஒரு 2 பிளாக் டிஷர்ட்டு, ஒரு பன்னி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் 5 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 3 ரேரோ 4 ரேரோ இருந்தானுங்க. ஸோ ஸ்குவாடாக கும்பலாக கும்பலாக அடிக்க வந்தானுங்க. நாங்கள் அடித்து துரத்தி விட்டோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வெறித்தனம் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரவுண்ட் ஒன்றும் பண்ணல, ஆனால் சும்மா வெறித்தனம் பண்ணுறோம் அப்படின்னு பேருக்கு சொல்லிக்கலாம். ஸோ அடுத்த ரவுண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லு. ஸோ மில்லில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறலாமே, நம்ம ஒத்தனை பேக்கப் வரல, சரி எதுக்கு ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இங்கேயே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்போம். ஸோ சைடில் நினச்சாரா நம்ம ஏரியாவை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவுக்கு வருவோம். கரெக்டாக அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வருவான். ஸோ நல்லா ஷார்ட் ரேஞ்சாக விட்டுருவேன். வீட்டுக்குள்ளெல்லாம் குதிச்சிருப்பான், சரி வீட்டுக்குள்ளே வந்திருப்பான் ஆல்ரெடி, எங்கேயோ இப்போயோ தில்லுமுள்ளு பண்ணி வந்திருப்பான். நான் அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டேன், சவுண்டு மட்டும் கேட்கும். ஸோ பேசிகிட்டே வந்திருப்பேன். கேம் சவுண்ட் பார்த்தீங்கன்னா சத்தியமாக கேட்காது உங்களுக்கு, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். ஸோ நான் மைக் அங்கே ஆன் பண்ணி வச்சுருக்கேன், மைக் ஆஃப் பண்ணால் தான் கேம் சவுண்ட் கேட்கும். ஸோ நம்ம மொபைல் அப்படி சொல்லி ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா, ஸோ வரான்னு சொல்லிட்டு பெருமையாக இருப்பேன். வீட்டுக்குள்ளெலாம் குதிச்சுட்டு இந்த சைடு தான் வருவான், மறுபடியும் பிடிச்ச ஒரு அழுத்து அழுத்து வந்துருங்க, கையை எடுக்க மாட்டான். நல்லா அவன் மறந்து போயிட்டான், ஒரு ஹெட்ஷாட் அடிச்சுட்டு முடிச்சு விட்டு மொத்தமாக முடிச்சாச்சு. ஸோ மொத்தமாக முடியல, ஒருத்தனை மொத்தமாக முடிச்சிருக்கோம், ஒருத்தனை மொத்தமாக முடிச்சிருக்கோம். ஸோ டபுள் பேர் வச்சிருக்கோம். ஸோ மேலே திடீர்னு ஒரு வீராப் வந்துடும், நான் ஹெச்ஆர்லாம் அடிச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏறு ஏற்றுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏறிட்டானா, ஸோ நான் அடுத்த நம்மளும் ஏறுவோம். ஸோ வாடாதே இங்கே நான் பார்த்தலான்னு சொல்லிட்டு ஏமா போதைக்கும் கீழே வைக்கிற நமக்கு கொஞ்சம் பதட்டமாயிரும். ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு, ஸோ அவன் எங்கே இருப்பான்னு தெரியல, கீழே குதிச்சிட்டான். ஸோ அங்கேயும் நம்மளால் இப்படி தான் முடிச்சிட்டாங்க. 3-3 கில்லு நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு 5 கில்லு, 2-5 கில்லு நம்ம வச்சுனா 3-0, ஓகேவா? ஸோ ஃபைனல் ரவுண்டு. ஸோ இந்த ரவுண்டோட அப்படியே முடிச்சு தரத்து விட்டுருவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏன்னா ஞாபகம் இல்லை மேட்ச் என்ன ஆச்சுன்னு. ஸோ பார்க்கலாம் விரைவில். ஸோ டிஃபரெண்ட் டிஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக முடியும்னு சொல்லிக்கிறேன். எல்லாமே தான் கொரோனா பட்டு தம்பி இப்போ பொறுமையாக இருப்பான், உன்னோட ஸ்கில்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபார்ம். ஸோ இங்கே டுவெல்பர் தான் வேணாமன்ற ஒரு டவுட்டு. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவோம், இவன் நம்ம தான் முடிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தான் முடித்தோம். ஸோ இன்னொரு பிளாக் டிஷர்ட் வரா பார்த்தீங்கன்னா ரேபிட் பிளாக் டிஷர்ட், இதுதான் ரேபிட் பிளாக் டிஷர்ட், இவனே டவுனு. ஸோ ரெண்டு பேர்த்தையும் முடிச்சாச்சா இங்கே. ஸோ இங்கே ரெண்டு பேர் காலி, இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ மொத்தமாக மேட்சே முடிஞ்சு போச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம எத்தனை கீழே வச்சோம் ஞாபகமே இல்லை, ஒன்றும் ஞாபகம் இல்லை, வீடியோ கட் பண்ணும்போது கூட ஞாபகம் இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தா என்னத்துக்கு நல்லா என்னத்துக்கு எங்கேயோ போயிருக்கேன். ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ எம்பி விதின இடமா நம்ம கிடையாது, நம்ம 3rd பிளேஸ் தோற்றி விட்டானுங்க, போயிட்டு வர பாட்டுக்கு. போன சீசன் 29 பாயிண்ட்டு. ஸோ இந்த சீசன் நான் ஒன்றும் பண்ணல. ஸோ வந்து குட் பை ஃப்ரம் டிடிஜி.